வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன்தாஸ் நடிப்பில் அநீதி வெற்றி நடை போடுகிறது. ஜோதிடர் தேதி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astroved.com அஸ்ட்ராலஜினாலி அஸ்ட்ரோவிட் தாங்க. நம்மளுக்கு என்னதான் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு நாள் கஷ்டத்தை சொல்லலாம், ரெண்டு நாள் கஷ்டத்தை சொல்லலாம், மூணாவது நாள் ஒன்றும் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அப்படி இல்லைனா உங்கள் கூட பேச மாட்டாங்க, இல்லை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து எல்லா கஷ்ட நேரத்துலையும் கஷ்ட நேரம்னு இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமான நேரத்துலையுமே கூட இருந்தது வந்து கடவுள் மட்டும்தான். முதல் டைம் வரும்போது என்னை எல்லாருமே வந்து வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் அங்கே தான் போனேன். மூணாவது நாள் போகும்போது யாசகம் கேட்குறவங்களும் அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இது ரெண்டு நாள் ஒருத்தர் என்னை நோட் பண்ணியிருக்காரு. மூணாவது நாள் நான் உள்ளே வந்தோன்னு ஜே பயங்கர கூட்டம், என்னன்னா விசேஷ நாள், அதனால அன்னதானம் சாப்பிடணும்னே நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அங்க ஜேஜேன்னு விசேஷம், என்னடா இடமே இல்லையே, சரி சாப்பாடு காலி ஆயிடும் போல அப்படின்னு நினைச்சேன். நான் பார்த்தா யாசகம் வாங்குற ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணிக்கிற, வா பாப்பா வா பாப்பா உனக்கு நீ இடம் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. முழு அபிஷேகம் அவருக்கு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு லைக் அந்த பால் அபிஷேகம் எல்லாம் இப்படி பாப்பல, முருகர் அப்படியே பார்ப்போம்ல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கேன். நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் தான் முருகரை வந்து எல்லா கஷ்டத்திலயும் எல்லா சந்தோஷத்திலயே நான் தான் அவரை வந்து கெட்டியமா புடிச்சுக்கிறேன், ஐ தாட் நான் தான் அவரை வந்து காலை வந்து இறுக்கமா புடிச்சுக்கிறேன், முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. லைக் அன்னைக்கு நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, இல்ல இல்ல அவரு தான் உன்னை பாத்துட்டு இருக்காரு, நீ அவரை பாக்கல. வாட்டர் பாட்டில பால் எல்லாம் ஊத்தி கொடுத்து நீ என் வீட்டுக்கு எடுத்துட்டு போமா, திருநூறு வந்துருச்சா, குங்குமம் வந்துருச்சா, பிரசாதம் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டாங்களா கரெக்டா, அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே எப்படி இப்படி எல்லாம் இருக்காங்க. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அவங்களோட டிவைன் ஜேர்னி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆக்ட்ரஸ் சரண்யா இருக்காங்க. அவங்களோட தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா, சிவலிங்கம் வந்து தண்ணியில வச்சிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏதாவது? சிவனை எப்பவுமே வந்து குளுமையான இடத்துல வைக்கணும், ஏன்னா அவர் வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்கன்னா ஃபுல்லு ஏசி தான் இருக்கும் அந்த திருவண்ணாமலை கோவில் சுற்றி, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு வச்சுருப்பாங்க அக்னிஸ்தலம்ன்றதுனால. உள்ளே போனீங்கன்னா சிவனோட கருவறை மட்டும் அவ்வளோ சூடாக இருக்கும், இத்தனைக்கும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏசி ரன் ஆகிற மாதிரி ஒரு இருக்கும். என்ன மழை அடிக்கட்டும் வெயில் இருக்கட்டும், அவரோட அந்த கருவறை மட்டும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். நீங்கள் போய் வந்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸே நனைஞ்சிடுவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அனல் இருக்கும். அதனால் எனக்கு என்னென்னா, சரி நம்ம சிவன் அந்த அவரோட வாங்கும் போது, அவரோட திருமேனிலாம் வாங்கும் போது எப்போவுமே ஒரு சின்ன குடம் மாதிரி வச்சு அந்த தண்ணி சொட்டை விட்டுட்ருப்பாங்க. சில பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவருக்கு நான் அந்த காப்பர் வெசலில் சிவனை வச்சு தண்ணி இட்டிருப்பேன். நம்ம வீட்லேயே அப்படி தான், நானுமே அப்படி வச்சுருப்பேன். எனக்கு என்னென்னா, அந்த அந்த அவ்வளோ அவ்வளோ சூடு வந்து நம்மளுக்கு திடீர்னு நம்மளுக்கு அது வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால எனக்கு என்னன்னா, அவரை கொஞ்சம் கூலாவே வச்சிருப்போம், கூலாவே இருங்க கூலாவே இருங்க அப்படின்னு. மற்றபடி எந்த ஒரு ஆர்கானிக்கான ரீசன்ஸ்லாம் ஒன்றும் நிறையலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா அப்படி இருக்கட்டும், ஏன்னா நம்ம நிறைய இதுலலாம் அருவியிலலாம் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ தாட் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நானாக தான் அதை வச்சது, மற்றபடி எந்த ஒரு ரீசன்ஸ்லாம் இல்லை. ஆல்சோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், பேசுகிறப்ப எல்லாமே கடவுள் வந்து ஏதோ நம்ம கூட இருக்கிற ஒரு மாதிரி, ஒரு தாத்தா மாதிரி அப்படிதான் நீங்கள் பேசுறீங்க. நீங்கள் ஏதோ அவங்க கூடயே வாழ்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்குல்ல உங்களுக்கும் காட்ஸோடையும்? ஆமாங்க, லைஃப்பில் வந்து நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிருப்போம். எப்போ நம்பன்னு இல்லை, நான் நிறைய ஓகே ஒவ்வொருத்தவங்களும் நிறைய எப்பவுமே மனுஷங்க கிட்ட வந்து, இப்போது நம்மளுக்கு என்னதான் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு நாள் கஷ்டத்தை சொல்லலாம், ரெண்டு நாள் கஷ்டத்தை சொல்லலாம், மூணாவது நாள் ஒன்றும் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அப்படி இல்லைனா உங்கள் கூட பேச மாட்டாங்க, இல்லை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து எல்லா கஷ்ட நேரத்துலேயும் கஷ்ட நேரம்னு இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமான நேரத்துலேயுமே கூட இருந்தது வந்து கடவுள் மட்டும்தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவேன், ஏன்னா என்னோடய எல்லா நேரத்துலேயுமே அவர் மட்டும்தான் கூட இருந்தார். மற்ற மனுஷங்கள்லாம் வந்து இந்த பொண்ணு தனியாக இருக்க, மேபி அவங்களுக்கு நிறைய தாட்ஸ், வேரியஸ் தாட்ஸ் வந்திருக்கலாம், பட் எனக்கு அவங்க மட்டும்தான். மேபி நான் தனியாக இருக்கும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போதும் சரி, எங்கே இருந்தாலுமே யாரோ என்னை கவனிச்சிட்டே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா சித்தர் கோவிலுக்கு போயிருக்கேன், ஏன்னா குருநாதரோட வழிபாடு பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் நான் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். அப்போ அந்த நேரத்தில் சாப்பாடுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். கோயம்பேட்டில் வந்து சிவன் கோவில் ஒன்று இருக்குது,
குருகலாஸ்வரர், எனக்கு கரெக்டாக பேர் ப்ரனவுன்ஸ் பண்ண தெரியல, அங்கே ஒரு கோவில் இருக்குது, பழமையான சிவன் கோவில், 1000 வருடம் சிவன் கோவில் அது. அங்கே வந்து என்னென்னா மத்தியானம் வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் நான் பேயிங் கெஸ்டில் இருக்கும் போது அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், அங்கே அன்னதானம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியானம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 12:30 ஆயிடுச்சுன்னா அன்னதானம் போட்டுருவாங்க. ஒரு டைம் அதை பார்த்தோன்னு நான் நினச்சேன் சமப்பசி எங்கே போகிறதுனே தெரியல. உடனே நினைவு வந்துச்சு, ஓகே கோவிலுக்கு அங்கே போடுவாங்களே சரண்யா, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். போனால் முதல் டைம் வரும்போது என்னை எல்லாருமே வந்து வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாளும் அங்கே தான் போனேன். மூணாவது நாள் போகும்போது யாசகம் கேட்குறவங்களும் நம்ம அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இது ரெண்டு நாள் ஒருத்தர் என்னை நோட் பண்ணியிருக்காரு. மூணாவது நாள் நான் உள்ளே வந்தோன்னு ஜே ஜெயின் பயங்கர கூட்டம், என்னென்னா அன்றைக்கி ஒன்று விசேஷ நாள், அதனால் அன்னதானம் சாப்பிட்ணோன்னே நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அங்கே ஜே ஜெயின்னு விசேஷம், என்னடா இடமே இல்லையே, சரி சாப்பாடு காலியாகிடும் போல் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்தா யாசகம் வாங்குற ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணிக்கிறார், வா பாப்பா வா பாப்பா உனக்குன்னு இடம் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அவருக்கு என்னென்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் கண்டிப்பாக வருவேன், ரெண்டு நாள் வருவேன்னு. அதனால தான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் எல்லா நேரத்துலையுமே அவர் மட்டும்தான் எனக்கு சாப்பாடுலேருந்து துணிமணிலேருந்து எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இல்லை, நான் வந்து அன்றைக்கி சாப்பாடு கஷ்டப்பட்டேன், அன்றைக்கி துணிமணிக்கு கஷ்டப்பட்டேன், அன்றைக்கி தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு இந்த வயசு வரைக்கும் எனக்கு இருந்ததில்லை. எமோஷ்னலாக கஷ்டப்பட்டுருக்கேன் இல்லைன்னு சொல்ல வரல. மனுஷங்க நிறைய கஷ்டம் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் உடுத்த துணியோ தங்க இடமோ சாப்பாடோ சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்ல, ஒரு பெண்ணுன்னா நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பல கஷ்டங்கள் நான் பட்டதில்லை. அதை நான் ரொம்ப என்ன ஒரு ஒரு ஹாப்பி நோட்டாவே சொல்றேன். எல்லா பெண்களுக்குமே அது வந்து அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். அதாவது சாப்பாடு இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்லாம கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற சந்தோஷத்தோடய நீங்க சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு கனெக்டடா இருக்கீங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு எல்லாம் போனா அன்னதானம் சாப்பிடுறத வந்து ஏதோ ரொம்ப அன்னதானமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்கெலாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த பாருங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து என்னை வர வச்சு சாப்பாடு போடுறதுக்கெலாம் யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய கோவில் தான் இருந்தது மனசார சாப்பாடு போடுறதுக்கு. இத்தனைக்கும் அத்தனை நாள் நான் போய் சாப்பிட்ருக்கேன், அத்தனை நாளில் ஒரு நாள் கூட முகம் சுழிச்சதில்லை அங்கே சாப்பாடு போடுறவங்க. என்னடா இந்த பொண்ணு பார்க்க, சரி இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அட்டையராக வந்து ஏதோ ஒரு நான் ஏதோ பெரிய குடும்ப பொண்ணு தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு ஏமா இங்கே சாப்பிட்ற, யாசகம் கேட்க வரவங்களே சாப்பிட்ணும்ல, நீங்கள் ஒரு ஆளுக்கு விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு எப்படின்னு கேட்பாங்களா, அப்படிலாம் இல்லாமல் அந்த யாசகம் கேட்க வரவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அந்த பாப்பா வரும் சாப்பிட்ணும் அவளுக்கும் வேணும்னு அந்த ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த குணம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும். அப்படிலாம் நான் அங்கெல்லாம் சாப்பிட்டதுனால தானே இன்றைக்கி ப்ரெசன்டபுளாக உங்ககிட்ட உட்காந்து நான் பேச முடியும். அன்றைக்கி பசியோட வாடி இருந்து லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு உங்க கூட இவ்வளவுலாம் பிளசண்டா நான் பேசியிருக்க முடியாது. கண்டிப்பா இப்போ நீங்க இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா கனெக்டடா இருக்கிறதுனால கேக்குறேன். லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும், ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், ஒரு மிரக்கிளா இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய மிரக்கிள்ஸ் வாழ்க்கையில நடந்திருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு? ஆக்சுவலா July 10th வந்து என் பர்த்டே வந்துச்சு, லைக் இப்பதான் இப்பதான் ரீசன்ட் டைம்ல என் பர்த்டே வந்து வந்தது. அன்றைக்கி பார்த்தீங்களா பிளான்ஸ் ஒன்றுமே இல்லை. என்ன எனக்கு என்ன இந்த இந்த பொதுவாக இந்த 2023 வர பர்த்டேயை பொறுத்த வரைக்கும் பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிளான்ஸ் என்ன இருந்ததுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கோபங்கள், அப்புறம் ஒரு அவசரம், எதாக இருந்தாலும் அவசர முடிவு எடுக்கிறது, கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நான் நினச்சேன் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விழா எடுத்து கொண்டாடி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து நம்மளோட பிறந்தநாள்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு 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 எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஆஷ்யூஷுவல் ஒரு 12 மணி ஆனோடனே எனக்கு குருநாதர் கோவில் இருக்குது வடபழனியில், பரஞ்சோதி பாபான்னு, அவரோட ஸ்தலத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு அவர் கூட எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியில். மறுநாள் கோவிலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன்னா நம்மளுக்கு பிளான்ஸ் இருக்கும்ல, அந்த கோவில் போகணும் இங்கே போகணும்னு. சரி நம்மளுக்கு ஸ்டூடியோ ஒர்க் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன், சரி காலையில் நம்ம வடபழனி கோவிலுக்கே போயிடுவோம், முருகரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. நான் தீவிர திருத்தணி பக்தி, பட் இருந்தாலும் வடபழனியில் தான் நான் பிறந்து வளர்ந்ததுலாம்.
ஸோ அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. பட் காலையில் ரொட்டின் ஒர்க் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு 11:00 தான் வடபழனி கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போனோடனே டிக்கெட்டு ஒரு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே அவர் சொல்லிட்டார், என்னமா தெர போட்டுட்டாங்க, 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மணி வரைக்கும் 1 hour கோவிலில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைகளும் நிறைய இருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா, ஆஹா தெரியாமல் இந்த டைமில் வந்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும்ல, பர்த்டே அதுமாக முருகரை பார்க்க முடியாது. அதை கோவில் எப்போவுமே இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு அந்த தாட்ஸ் வரும், நீங்கள் வெளியிலேயே இருந்தால் கூட உங்களுக்கு அது தெரியாது, இப்போ பார்க்க முடியாது, 1 hour ஆகுமா, ஐயோ 12 மணிக்கு மேலே எங்கெல்லாம் போகணுமே, அப்போலாம் என்னென்னமோ வந்துட்டு இருந்தது. டக்குன்னு அங்கே தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் வந்து கேட்டேன், இல்லை நான் இன்னைக்கு பிறந்தனால அவரை பார்க்க முடியுமா, பார்த்துட்டு வெளியிலே இருந்து கூட பார்த்துட்டு போயிடுறேன் அவருக்கு அபிஷேகம் பண்ணும் போது அப்படின்னு. நீ ஏமா வெளியிலலாம் நின்றுட்டு பார்க்கணும், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்களே. ஏன்னா இந்த பொது வழியில் ஃபுல்லாக நின்றுட்டாங்க மக்கள், நம்ம கண்டிப்பாக அது உள்ளே போக முடியாது, எல்லாம் நிறைய கூட்டம் அங்கேயே இருக்குது. அபிஷேகம் பண்ணுறவங்க அங்கே முன்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்க உட்காந்து பாருங்கள், நிதானமாக பாருங்கள் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்தாரு. அங்கே உட்காந்துட்டு முழு அபிஷேகம் அவருக்கு பார்த்துட்ருக்கேன். எனக்கு லைக் அந்த பால் அபிஷேகம்லாம் இப்படி பார்ப்போம்ல, முருகர் அப்படியே பார்ப்போம்ல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் தான் முருகரை வந்து எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் நான் தான் அவரை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன். ஐ தாட் நான் தான் அவரை வந்து காலை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன், முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. லைக் அன்னைக்கு நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, இல்லை இல்லை அவரு தான் உன்னை பார்த்துட்ருக்காரு, நீ அவரை பார்க்கல. லைக் அவர் உன்னை பார்த்துட்டே இருக்காரு, உன்னோட எண்ணங்கள் அவர் இது பண்ணிகிட்டே இருக்காரு. நீ வந்து இன்னமும் வந்து நிதானத்தோடையும் இன்னமும் மற்றவங்கிட்ட பேசும் போது அவசரம் இல்லாமல் நிறைய கஷ்டங்கள் வந்து இது பண்ணிக்காமல் இன்னமும் அவருக்கு உன்னோட கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. அதுக்கான இடம் தான் இந்த இந்த உனக்கு இந்த அபிஷேகத்தோட பார்வை அவர் கொடுத்துருக்காருன்னு. நான் இப்போ நான் இவ்வளோ நான் என்ன நினச்சிட்டு, இவ்வளோ நாள் நான் தானே நான் தான் உங்களை தேடி வரேன், நான் தான் இதை பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் அது கிடையாது, அப்போது வர வச்சிருக்கேன். ஆமாம், நீங்கள் தான் இதெல்லாம். எனக்கு ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொன்று என்னென்னா அங்கே அந்த தீர்த்தம் பால்லாம் கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ணதை. என் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் பால்லாம் வந்து ஒரு ஃபேமிலி கொடுத்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் என்கிட்ட கேட்டாங்க, அம்மா உங்ககிட்ட வாட்டர் பாட்டில்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன் முருகரை பார்க்கணும் அப்படின்னு. அவங்க உடனே சர்ச் பண்ணி வாட்டர் பாட்டிலில் பால்லாம் ஊற்றி கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போமா, திருநூறு வந்துடுச்சா, குங்குமம் வந்துடுச்சா, பிரசாதம்லாம் உனக்கு கொடுத்துட்டாங்களா கரெக்டாக அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அந்த வடபழனி கோவிலே அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு பெரிய ஃபேமிலி கிடையாது, நான் வந்து கொஞ்சம் கடவுள் நான் மட்டும்தான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நீ கோவிலில் போகிற வரவங்க எல்லாரும் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதை என்ன அக்கேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா எனக்கு இந்த எம்பாரசிங்காக தான் இருக்கும் சில நேரத்துலலாம், அதனால் நான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த சாக்லேட்ஸ் வாங்கிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப் இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் உடனே உங்களை இங்கே பார்த்தேன் இந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லும் போது, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் நம்மளுக்கு பிளஸ் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ எமோஷ்னல். Definitely. This is a miracle I wanted to say. மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ வந்து தெய்வத்தை தெய்வமாக பார்க்காம அவர் என் கூட இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக உங்களோட ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் ஐ வாண்டட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க இந்த மாதிரி, என்னங்க நீங்கள் எப்போத்தாலும் இங்கே போயிட்டு வந்தீங்க அங்கேருந்த கோல் போயிட்டு வந்தீங்க, ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு போயிட்டு வராங்களே அப்படின்னு. அதுக்கு வந்து இன்னொரு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஈஸியாக அமைஞ்சிடாது. எனக்கு அந்த அந்த உணர்தல் இல்லை, எனக்கு அது ஈஸியாக என்னன்னு தெரியல. மேபி நம்மளோட இன்னோசன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப கடவுள்கிட்ட மட்டும் ரொம்ப தெளிஞ்சிடக்கூடாது. இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன், கடவுள்கிட்ட மட்டும் எனக்கு ரொம்ப நிறைய தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். இந்த அவர் வந்து நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு சொல்கிறது இருக்குல்ல. நானும் இந்த வாட்டிலாம் அப்படியே வடப்பண்ணிலலாம் உட்காந்துட்டு என்ன நீங்க பாக்கணுமே
ஒரு விதமா அப்படியே உட்காந்து ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அபிஷேகம் தாண்டி இங்கே என்ன நடக்குதுரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளோட புரிதல் இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சிடும். நான் தான் அவனை பார்க்குறேன், நான் உடனே முருகா அப்படின்னு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்தலம்னு இல்லைங்க, எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன். நம்ம நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம உணரணும் முதல்ல. அந்த உணர்தலே நிறைய பேர்கிட்ட இருக்காங்க, இருக்காது. தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். என்ன தப்பு பண்ணோன்னே உணர் இருக்காது. அதே மாதிரி நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் லைஃப்பில். எதனால் இவ்வளோ நிறைய சந்தோஷம் வந்துருச்சுன்னு அப்படியே விட்டுருவாங்க. அடுத்தது அந்த சந்தோஷம் திருப்பி வரணும்ல. அப்போ நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம எல்லாமே உணர்ந்து புரிஞ்சாலே அந்த பிரபஞ்சமே ஒரு வழி காட்டும். உங்களுக்கு சொல்லணும்னு ஐ ஜஸ்ட் தாட். That's a beautiful message. இவ்வளோ நேரம் அழகாக நம்ம வந்து தெய்வத்தை கூடிய உட்கார வச்சு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். Thank you so much. Thank you. கலாட்டா டிவைன் நேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன்தாஸ் நடிப்பில் அநீதி வெற்றி நடை போடுகிறது. ஜோதிடர் தேதி இனிமேல் நீங்கள் அலைய வேண்டாம். Astroved.com. Astrology நாளே Astroved தாங்க.